சொந்த டிவி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நாளானது 5/11/2022 ஐப்பசி மாதம் 19 சனிக்கிழமை. மேஷம் முதல் மீனம் வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். விரயங்கள் அதிகமாக இருப்பதனால் விலை உயர்ந்த பொருள்களோ அல்லது செலவினத்தையோ சிறிது கட்டுக்குள் வைப்பது நன்மையும் அனுகூலத்து தரும். தாய் வழி உறவு, தந்தை வழி உறவுடன் வாக்குவாதம் வேண்டாம். வெளிவட்டாரத்தில் இருந்த பாதிப்புகள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்திக்கூறும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். உத்தியோக நிமித்தமாக நீண்ட நாட்களுக்கு பிறகு இருந்த பாதிப்புகள் படிப்படியாக எல்லா விஷயத்திலும் பொறுமையாக இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தையும் அனுகூலத்தை தரும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது ஏற்றத்தை தரும். சமூகத்தில் இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி. உத்தியோக நிமித்தமாக, தொழில் நிமித்தமாக, வியாபார நிமித்தமாக இருந்த பாதிப்புகள் படிப்புடன் நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதம். தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். அசையமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து உத்தியோகம், தொழில், வியாபாரத்திலிருந்து சிக்கல்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறும் தன்னம்பிக்கையும் ஏற்படும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டத்தை சரியாக முறையாக பயன்படுத்தி கொள்வது பலரால் பாராட்டப்படும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகம், தொழில், வியாபாரம், ப்ரொஃபஷன் சம்பந்தப்பட்ட, படிப்பு சம்பந்தப்பட்ட, வியாபாரம் சம்பந்தப்பட்ட ஏதாவது ஒரு விஷயம் இன்று பெரிய அளவுக்கு நன்மை அனுகூலங்கள், அது சம்பந்தமாக பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய இடமாற்றத்திற்கு உண்டான அனுகூலங்கள், உத்தியோக மாற்றத்துக்கு உண்டான அனுகூலங்கள், நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய நல்ல காலகட்டம், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள் வருவதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷமும், இடமாற்றத்திற்கு உண்டான அமைப்புகள் காணப்படும். பயணங்கள் வந்தால் எடுத்துக்கொள்வது இன்றைய நாளுக்கு நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். பெற்றோர் பெரியோருடன் வாக்குவாதம் வேண்டாம். சமூகத்தில் பழக்கப்படக்கூடிய இடத்தில் சிறிது வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பதும் நகர்ந்து கொள்வதும், புதிய அறிமுகத்தில் மிக மிக கவனம். பயணங்கள் சமயத்தில் புதிய அறிமுகத்தில் உங்களை பற்றியெல்லாம் போய் பேசிக்கொண்டு பெருமை பேசுவதெல்லாம் கூடவே கூடாது. கூடா நட்பு கேடு விளையும் என்பதற்குண்டான நாள் என்பதனால் இளம் வயது சார்ந்த பசங்கள் பிள்ளைகள் மிக மிக கவனமாக இருக்கக்கூடிய காலகட்டம். வண்டி வாகனத்தில் வித்தைகள் வேண்டாம். கூட்டமாக இருக்கக்கூடிய இடத்திலிருந்து நகர்ந்து கொள்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். நாள் முழுவதும் சந்திராஷ்டம் உள்ளதை ஞாபகத்தில் வைத்து கொண்டால் போதும். அதே சமயம் உத்தியோகத்திலோ, தொழிலிலோ, வியாபாரத்திலோ, படிப்பிலோ எந்தவித குறைபாடும் இல்லை. மன அழுத்தம், கோபதாபம், வேலையாட்களுடன் சண்டை போன்ற பிரச்சனைகள், டிரைவர் இடத்தில் கோபதாபம்லாம் வேண்டவே வேண்டாம். ஞாபகம் மருதி அதிகமாக இருக்கக்கூடிய காலகட்டம். பதட்டமாக வைப்பீர்கள். ஏதாவது ஒரு பொருளை வைத்து விட்டு இருக்கிற இடத்தை விட்டுவிட்டு தேடிக்கொண்டே இருக்கக்கூடிய அமைப்பெல்லாம் ஏற்படும். கண்ணாடியை தலைமையிலே மாட்டிக்கொண்டு தேடுவதைப் போல் இன்று ஒரு நாள். எனவே மனதை ஒருநிலைப்படுத்தக்கூடிய பக்கத்தில் இருக்கக்கூடிய ஏதாவது ஒரு கோயிலை வணங்கிவிட்டு செல்வது நன்மை. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். உத்தியோகம், தொழில், பிள்ளைகள் விஷயம், ஏற்றம், படிப்பு போன்ற பிரச்சனையில் இருந்த அமைப்பு கொடுத்த வாக்கிய குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய உன்னதமான சூழ்நிலை. குடும்பத்தில் துணை அல்லது துணைவியாருடைய விஷயத்தில் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தரும். குடும்ப விஷயத்தில் அந்நியர் தலையிடக்கூடாது. பிறர் குடும்ப விஷயத்தில் உங்களுடைய தலையிடக்கூடவே கூடாது. ஆணாக இருந்தால் பெண்கள், பெண்களாக இருந்தால் ஆண்கள் விஷயத்தில் இன்று கவனமாக இருப்பது மிக மிக முக்கியம். வேற்றுமொழி மனிதர்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள். கடல் கடந்து உத்தியோகம், தொழில், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட பயணங்கள் ஏற்றத்தை தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள். யோக பலங்கள், அனுகூலங்கள், உத்தியோகத்திலிருந்து சிக்கல்கள் படிப்படியாக குறைவதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷமும் அனுகூலத்தை ஏற்படுத்தி தரும். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அற்புதமான காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதும், மனதில் இருந்த பாரங்கள் குறைவதும், கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை நிவர்த்தி ஏற்படுவதும், அசையாமசைய பொருள் சேர்க்கை ஆனந்தத்தை ஏற்படுத்தி தருவதும், உத்தியோக நிமித்தமாக டக்கு டக்குன்று எடுக்கக்கூடிய முடிவுகள் எல்லாம் பலரால் பாராட்டப்படக்கூடிய அமைப்பும் சந்தோஷம் மிகப்பெரிய ஏற்றத்தை தரும். புதிய முயற்சி வெற்றி திருவினையாக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள்.
பிள்ளைகள் விஷயத்தில் இந்த பாதிப்புகளை நிவர்த்தி ஏற்படுத்தக்கூடிய அற்புதமான காலகட்டம். உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரத்திலும் இருந்த சிக்கல்கள் தீரக்கூடிய அமைப்பு. எதிர்பார்க்காத இடத்துல இந்த நல்ல செய்தி. செல்வாக்கு உயரக்கூடிய காலகட்டம். நீண்ட நாட்களுக்கு பிறகு நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படக்கூடிய அமைப்பு. தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான உத்வேகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் கண்கூடாக பார்க்கலாம். பிள்ளைகள் விஷயத்தில் மட்டும் மனம் விட்டு பேசுங்கள். பிள்ளைகளுக்கு உங்களுக்கும் இடைவெளி இல்லாமல் நல்ல நாளையில் பார்த்து கொண்டால் நன்மை. வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம். கடல் கடந்து உத்தியோகத்திலும் தொழிலில் இருப்பவர்களுக்கு அந்த நாட்டில் ஒரு நல்ல செய்தி கிடைக்கும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், தனுசு ராசிக்காரர்கள், ரத்தபந்த உறவுகள் விஷயத்தில் மட்டும் கோபதாபம் இல்லாமல் இருந்தால் மற்ற விஷயம் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் பயணத்திலையும் அனுகூலத்திலும் குடும்பத்தில் பொது உறவுகளுக்கு உண்டான உத்தரவாதம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தை தர உறவினர் வீட்டுக்கு செல்வது, கேளிக்கைக்கு செல்வது, கோயிலுக்கு செல்வது போன்ற விஷயங்கள் எல்லாம் மனதில் ஒரு தெம்பையும் சந்தோஷத்தை தரும். நீண்ட நாட்களாக இருந்த மன அழுத்தம் தீர்வதற்கு உண்டான சாத்தியக்கூறுகள். பூமி சம்பந்தப்பட்ட விஷயத்தில் இருந்த சிக்கல் படிப்படியாக குறையும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மகர ராசிக்காரர்கள், யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம். உத்தியோகத்தில் இருந்த சிக்கல் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்திக்கூறும் சந்தோஷமும் மிகப்பெரிய மாற்றத்தையும் தன்னம்பிக்கையும் தரும். தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர்வதற்குண்டான உத்தரவாதத்தையும் சந்தோஷத்தையும் பெரிய அளவு ஏற்றத்தை ஏற்படுத்தி தரும். தைரியத்துடன் முன்னோக்கி செல்லக்கூடிய காலகட்டம். தொழிலில் இருந்த சிக்கல் கண்டிப்பாக தீர்வதும் புது தொழில் அமைப்புக்கு எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தவர்களுக்கு நல்ல செய்தி வருவதும். ஏழரை சனியில் கூட இன்றைய நாளிலிருந்து படிப்படியாக நல்ல முன்னேற்றம் உத்தியோகத்திலும் தொழிலிலும் வியாபாரம் சம்பந்தப்பட்ட விஷயத்திலும் நீங்கள் எதிர்பார்க்கலாம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், கும்பராசிக்காரர்கள், வார்த்தைகள் விஷயத்தில் உன்னதமான சூழ்நிலை, சந்தோஷமான அமைப்பு, எடுத்த காரியத்தில் ஜெயம், கொடி அமைப்பில் அதாவது உங்களுடைய புது விஷயம் எல்லாம் அனுகூலத்தை தரும். புது முயற்சி வெற்றி திருவினையாக்கும். கொடுத்த வாக்கை குடும்பத்திலும் வெளிவட்டாரத்திலும் காப்பாற்றக்கூடிய அற்புதமான காலகட்டம். பெரிய மனிதர்களை சந்திக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படும். வேற்றுமொழி பேசக்கூடியவர்களால் ஆதாயம் அனுகூலத்தை பெறும். புது முயற்சி, கடல் கடந்து செல்லக்கூடிய விசா போன்ற பிரச்சனை கிளியரன்ஸ் ஆகாமல் தடுத்து கொண்டிருந்த அமைப்பெல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக படிப்பு, தொழில், உத்தியோகம், வியாபாரம் மாற்றம் எளிதாகும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள், மீன ராசிக்காரர்கள், யோக பலங்கள் அனுகூலங்கள் எடுத்த காரிய ஜெயம். உத்தியோகத்திலும் தொழிலில் இருந்த சிக்கல்கள் தீர தீர மனதில் இருந்த பாரங்கள் குறைவதற்குண்டான சாத்தியக்கூறும் சந்தோஷம் மனநிலவை தெரிவித்தரும். இடமாற்றத்துக்கு உண்டான அமைப்பு, உத்தியோக மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு, தொழில் மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு, படிப்பு மாற்றத்துக்கு உண்டான அமைப்பு. அலைச்சல்கள் அதிகமாக காணப்படக்கூடிய நாள். அதற்கேற்றவாறு உங்களை தயார்படுத்திக் கொள்வதும், அடிக்கடிக்கு நீராகாரம் எடுத்துக்கொள்வதும், ஜூஸ் போன்ற விஷயத்தை எடுத்துக்கொள்வதும் உங்களை சோர்வடையாமல் செய்யும் என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி. நன்றி, வணக்கம்.